Koyambedu Basham Constructions in Crown Residences. Special price square feet room 7599 only. For bookings call 9840477777. நடிப்புனா ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டாங்க இப்ப எல்லாரும். அப்படி கிடையாது. செத்து சுண்ணாம்பாகணும். நான் இந்த படத்தில் இருப்பேன்னு நினச்சிருந்தேன். நானும் இல்லை அதில். பார்த்துட்டே இருக்கும் அந்த சாங்கில் வந்து பார்த்தா என்னுடைய பாதி மூஞ்சி தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவர் பெரிய லெவலில் இருக்கார் தனுஷ். அவரோட படத்தில் முதல் முதல்ல கிடச்ச வாய்ப்பு கொஞ்சம் மூஞ்சி தெரிஞ்சிடக்கூடாதா? நான் ஒரு காமெடியன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எப்படின்னு எதில் கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்குன்னா விவேக் சார் பெரிய நிறைய காமெடி நடிகர். அவரை தோளில் தூக்கி வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் தூக்கி அப்படி யார் 42 நாள் எங்கள் அம்மாவை நான் குழந்த மாதிரி மா சாப்பிடுமான்னு ஊட்டினோம் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சந்தோஷம். பணம் காசு எதுவுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது. நாங்கள்லாம் வந்து நடிச்சுட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் இருந்தாங்க. அந்த பசங்கள்லாம் இது வந்து பெரிய லெவலில் வந்துட்டாங்க. அதை பார்த்து உங்களுக்கு வயிறு எரியல அதானே உங்க கணக்கு? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேஷு பேசுகிறேன். பயணம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதனும் எப்படி பயணித்தான், எப்படி கஷ்டப்பட்டான், எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தான் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். நான்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிறேங்க. எவ்வளோ இவ்வளோ தான் பண்ணோன்றதில்லை. ஒருவேளை சாப்பாட்டு கூட திணறியிருக்கிறேன். சாப்பாடு இருக்காது, சாதம் இருக்காது. மதியம் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த மதிய உணவு சாப்பாடு போடுறாங்கன்ற நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அதுலேயும் என்ன கொடுமைனா, 2 ரூபா கொடுத்து ஒரு அலுமினிய தட்டி எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் அக்காங்கெல்லாம் தட்டு கூட கிடையாது. பேப்பரை வச்சு நான் சாப்பாட்டு நிற்க அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிறேன். ஒரு பேண்ட்டு வந்து போடணுன்னு வாழ்க்கையில் ஆசையாக இருக்குச்சுன்னா இப்போ நான் இருக்கும்போது பேண்ட்டு போட முடியாது. எங்கள் அம்மா எங்களை கூப்பிட்டு போயிட்டு யாராவது தெரிஞ்சவங்க வீட்டில் போயிட்டு, அம்மா கல்யாணத்துக்கு போகிறோம், குழந்தைங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு இருந்தால் கொடுங்க, அந்த பசங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்குது. அந்த பசங்க ட்ரெஸ் எல்லாம் பழைய துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது பழைய துணியாக இருக்காது, அழகாக அயன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த துணியில் வந்து அந்த புல்கை சட்டை இருக்கு பாருங்கள், அந்த சட்டையில் 2 பக்கமும் 2 காலை போட்டு அப்படி பேண்ட்டு மாதிரி போட்டு பார்த்துப்பேன். பேண்ட்டு போடணுன்னு ஆசை கிடையாது. ஆண்டவனுக்கு எதுங்க நன்றி சொல்லணும்னு நான் நினச்சேன்னா, இதில் வந்து கடவுள் புண்ணியத்தில் நல்ல பிரகாரம் என் லைஃப் ரன் ஆகி அபுதாபியில் ஒரு ப்ரோக்ராம், ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டில் வந்து சீட் பெல்ட்லாம் போட்டுக்கேன்னு இங்கிலீஷில் சொல்கிறேன். அப்படி பெல்ட்டை போடும்போது நினச்சிக்கிறார், கடவுளே எப்படி இருந்தோம் நம்மளை ஆண்டவன் எப்படி கொண்டு வந்து நிற்க வச்சா பற்றியா, அதான் லைஃப். அதனால் ஒவ்வொருத்தரும் கஷ்டங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ நான் எப்படி அதை நினைக்கிறனோ அதே மாதிரி நினச்சி வெற்றி அடைவீங்க அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பக்கா கீஸ்டி, ஏ என்ன அவனை தொண்டமில்ல வச்சிருவேன் அப்படின்னு. இவ்வளோ என்னோடய பசங்களெல்லாம் சேர விட மாட்டாங்க, டே சேத்த பையன் கூட சேர்ந்த அவ்வளோதான் நீ கலி அப்படின்வாங்க. இப்போ அவளே பார்த்து ஏ என்ன அப்படின்னு, தெளிவா காமெடியாக தெளிவா அப்படின்வான். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசில் வந்து எனக்கு எதெல்லாம் மைனஸோ அது இப்போ ப்ளஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் மைனஸான விஷயங்கள் இருக்கும். தயவு செஞ்சு அது மைனஸான விஷயங்கள் கூட ப்ளஸ் ஆகும். ஏன்னா முதல் முதல்ல நான் வந்து எப்படி இந்த நடிக்கிறோம் இந்த மீடியாவுக்கு வரணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஆசையோ வெறியோ எதுவுமே கிடையாது. இது ஒரு ஆக்சிடெண்ட். ஒரு நண்பர் வந்து இயக்குனர், அவருடைய சீரியல் ஒன்று பண்ணுறாரு. முதல்ல நாள் நைட்டு வந்து என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சேஷான் தான் கூப்பிடுவாங்க இப்போ ஏரியாவில் எல்லோரும். சேஷா நாளைக்கு காலைல வரியாணி நடிக்குது, வரியானா என்ன கேரக்டர்னு, என்ன நடிக்கணும்னு. பாபர் ஷாப்பில் வந்து டெலி கணேஷா இருக்குது, சேவ் பண்ணுற மாதிரி. என்னப்பா முதல் முதல்ல பிராமணன் வந்துட்டு இது வந்து டெல்லி இது பாபர் ஷாப்பில் போய் அதெல்லாம் வேணாம், வேறு ஹீரோவோட ஃப்ரெண்டு மாதிரி அதான் இதாக சொல்லு அப்படி. சரி நாளைக்கு காலைல வர ரெடி ஆகிடும். அந்த சீரியல் அப்படியே ஒரு 15 நாள் ஷூட்டிங் போனேன். எம்ப நாட்டியும் அக்கம் பக்கம்லாம் வந்து என் கூட்டுக்காரன் பாட்டு கச்சேரிக்கு போகிறான் கதையாக சொல்லிட்டேன். சரியாக அந்த சீரியல் வரும் அப்படின்னா கட்சியில் பார்த்தா அது ஸ்டாப். என்னடா இது ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், ஒரு நாள் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா சன் டிவி அதோட டைலாக் ரைட்டர் கோபியை மீட் பண்ணேன். நானும் கோபியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஹே கோபி எப்படி இருக்கான்னு, நல்லா இருக்கும் சேஷா எப்படி இருக்கா, என்னதுண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. நான் இப்போ சின்ன பாப்பா பெரிய பாப்பான ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்கடா, அதை வந்து நான் எழுதிட்டுருக்கேன். ஹே கோபி, நான் கூட இந்த டிவியில் நடிக்க போனடா. அப்படியா, என்ன படிச்ச ஒரு சீரியல் ஒன்று, வேதம்னு ஒரு சீரியல் பண்ணுறான்னு. ஆ வெரி குட் வெரி குட். சரி இதில் ஒரு கேரக்டர் சின்ன பாப்பா பெரிய பாப்பில் இருக்குது, நீ பண்ணுறியா அப்படின்னு. என்ன கேரக்டர், ஒரு 2வட்டம் மாதிரி ஒரு கேரக்டர், வாயில் விரல் வச்சுன்னு சப்பின்னு இருக்கணும். வாயிலேருந்து ஏதாவது வேணும்னா வாயிலேருந்து விரல் எடுத்துட்டோன்னா வண்டவட்டியாக திட்டுவேன். விரல் எடுக்காமல் எது வேணாலும் ஆட முடியும். ஏதாவது அப்பா அந்த மாமா பாட்டிக்கு கூலிங் கிளாஸ் வேணும்பா அண்ணு. அவர் அப்பா கேரக்டர், ஐயா தயவு செஞ்சு கூலிங் கிளாஸை கொடுத்துருக்கியா, இல்லைனா வாயிலேருந்து விரல் எடுத்துருவாயா அப்படி இப்படின்னார்.
அப்பா வாங்கி கொடுப்பாடி கேட்காதுறான்னு அப்பா வேணும்பா அப்படின்னு கடைசியில் வாங்கி தரமாட்டாரு விரல் ஏற்றுனேன் புறம்பாக்கு ஏச்சக்கால லாசர் அப்படின்னு உள்ள போதி போன வண்டவடே திட்டுவான் தள்ளால் தள்ள 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 அந்த மாதிரி ஒரு நல்ல நகைச்சுவை வந்து யஷ்வந்த் சக்திவேல் சார் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு முதல் முதல்ல என்னுடைய முகம் சன் டிவியில் வந்ததுக்கு காரணம் யஷ்வந்த் சக்திவேல் இயக்குனர் சின்னப்பப்பா பெரியப்பப்பா இயக்குனர் அவர் தான் அவருக்கு நன்றி ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த மாதிரி அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படி ஈஸியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் என்ன எதுக்காக சொல்கிறேன்னா இது உள்ளே வந்தவங்களுக்கு தான் இதோட இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அசால்ட்டாக அன்றைக்கி ஒரு அம்மா கேட்குறாங்க நான் சேசே எப்படிங்கிற நல்லா இருக்கியா நல்லா இருக்கிறமா நம்ம எங்கள் வீட்டுக்கார் கூட ரிட்டையர்ட் ஆகிட்டார் நீ போஸ்டலில் இட்டும் போயேன் ஆ போஸ்டலில் இட்டும் போகிறதுக்கு இதுனா நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா டூருக்கு போகிறேன்னா நடிப்புனா ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டாங்க இப்போ எல்லோரும் அப்படி கிடையாது செத்து சுண்ணாம்பாகணும் ஆனால் இதை நம்பி இருந்தால் கண்டிப்பாக நடிப்புனா இதை தான் நம்பி இருக்கணும் நம்பி இருந்தோம்னா மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் இது என்னென்னா இப்படி இந்த காற்றாய் ஒருவன் மந்திரவாசல் பண்ணது இது பண்ணது சன் டிவியில் கோகிலா எங்கே போகிறாள் பல்லவி அம்மா நிறைய சீரியல் கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாத்துலேயும் சின்ன 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 வேஷங்கள் அப்படியே பண்ணிட்டு வரும் சன் டிவி சூப்பர் டென் மீண்டும் மீண்டும் சிரிப்பு விஜய் டிவியில் லொல்லு சபா லொல்லு சபாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்டர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் லொல்லு சபாவில் நடித்த ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல வேணாலும் போய் கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக பேசலாம் தைரியமாக நடிக்கலாம் காரணம் என்னென்னா அவர் வந்து அவரோட ஸ்டைல் அது ஒரே டேக்கில் பண்ணி ஓகே பண்ணுறோம்னா அவருக்கு மனசே கேட்காது அப்படிப்பட்ட டைரக்டர் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச சீனு ஒரு மரத்து மேலே ஏறி மரத்து மேலே சேஷு இதுதான் உங்கள் டைலாக் படூர் பஞ்சாயத்து விநாயகரை சுட்டுட்டாங்க நீங்கள் மரத்து மேலே ஏறி அங்கேருந்து பேசணும் அங்கேருந்து கத்தணும் நீங்கள் ஊர்ஜான்களை பார்த்துன்னு சரி சார் எல்லாம் ரெடி பண்ணி டைரக்டர் பேசினார் நான் மேலே ஏறிட்டேன் என்ன ரெடியாக போகலாம் சார் சேஷு வாங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆக்ஷன் படூர் பஞ்சாயத்து விநாயகரை சுட்டுட்டாங்கோ அப்படின்னு ஃபஸ்ட்டு டைலாக் லொலு சபாவில் நான் பேசுகிறேன் சூப்பர் ஒரே டைக்கில் ஓகே பண்ணிச்சு அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன்றாங்களா அது மாதிரி எல்லோரும் என்ன பண்ணால் அதேமாதிரி நம்ம யாரையாவது ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம் நடிப்பு சம்பந்தமாக போகிறோம் சினிமாவில் நடிக்கணும் ஒரு டைரக்டராக போகணும் அப்படின்னு எந்த விஷயமா பொறுத்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய திறமைகளை போல்டாக பட்டுன்னு அடிச்சிருங்க பட்டுன்னு சொல்லிடுங்க யோசிக்காதீங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க அவங்க பெரிய மச்சா இருக்காங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் கதை சொல்லணுமா டக்குன்னு பண்ணணும்னு நீங்கள் என்ன மைண்டில் இருக்க ஃபீல்டில் இருக்கோ அதே ஃபீல்டோட சொல்லிடு லொல்லு சபாவிலேயே மிகப்பெரிய லெவலில் எனக்கு வந்து கிடைச்ச வாய்ப்புகளில் லொல்லு சபாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை அவன் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு அது ஒரு ஸ்டார் அந்த மாதிரி லொல்லு சபாவில் எனக்கு அமைஞ்ச ஒரு கதாபாத்திரம் எனக்கு அமைஞ்ச ஒரு வேஷம் மண் வாசனை அந்த படத்தை வந்து கலாய்க்க போகிறோம் அந்த மண் வாசனை படத்தை கலாய்க்க போகும்போது பார்த்தா டைரக்டர் என்ன சொல்கிறேன்னு இந்த லேடி கேட்ட சேசு வருமா சேசு அந்த லேடி கேட்ட போடுவா அப்படியே அப்படின்னாரு ஆனந்த் வந்து கேட்டார்னா அந்த பாட்டி வாய்ஸ் பேசி வரணும் ட்ரை பண்ணான்னு பேசலான்னு டைரக்டர் கேட்குறாரு சேஷு இதான் டைலாக் இந்த டைலாக் பேசி பாருங்க வருதான் பொட்டுக்கடலை வேர்க்கடலை நிலக்கடலை நீ சொன்னது எனக்கு சிரிப்பே வரல இது பேசு அந்த பாட்டி மாதிரி பேசு பொட்டுக்கடலை வேர்க்கடலை நிலக்கடலை நீ இப்போ சொன்னது எனக்கு சிரிப்பே வரல பொசக்கட்டவனே சீட்டாட்டத்தில் வந்து ஒரு கை போடுறான்னு சொன்னேன் அப்படின்னு இந்த இந்த ரைமில் பண்ணது அது அப்படி அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ணெய் பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன இந்த கேள்விக்கு என்ன இது பாகிஸ்தான் தோத்தா என்ன இந்தியா தோத்தா என்ன அது வந்து பண்ணது இன்றைக்கி த்ரூ அவுட் த வேர்ல்டு பார்த்திங்கனா எங்கே பார்த்தாலும் அந்த லொல்லு சபா அந்த பாட்டி மசாலா வாசனை பாட்டி கேட்டப்போ ரொம்ப நல்ல நேம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் அது அந்த மக்கள் அதுக்காக இவ்வளோ வரவேற்பு கொடுத்ததுக்கு இப்போ வந்து இந்த டிவி விஷயங்கள் இதெல்லாம் பேசிட்டு இப்போ படத்தில் முதல் முதல்ல படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் படம் துள்ளு உதவியிலுமே எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு பேசுகிறாரு ஆனால் சேஷன்னா இந்த மாதிரி செல்லு ராகவன் சார் படம் பண்ணுறாரு அந்த படத்தில் ஒரு ஐயர் கேரக்டர் ஒன்று இருக்குது உங்களுக்கு நைட்டு ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்னா சரி சார் வரேன் சார் ஃபிலிம் சிட்டி போயிட்டோம் ஃபிலிம் சிட்டியில் போனோம் போன உடனே டைரக்டர் செல்லு ராகவன் சார் பார்த்தேன் வணக்கம் சார்ண்ணா நீங்கள் என்ன ஐயர் ஆ வாங்க சாமி சாமி ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சரி சார் இந்த அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றது அந்த மாதிரி சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கோயிலில் வந்து ஐயர் பூஜை பண்ணிகிட்ருப்பார் அந்த கேரக்டர் நான் தனுஷும் இந்த பொண்ணு ஷெரினும் ரெண்டு பேரும் ஒரு சாங்கில் வருவாங்க கோவிலில் வந்து கற்பூரத்தாட்டு இப்படி நீட்டுவேன் ரெண்டு பேரும் கண்ணில் ஊற்றிப்பாங்க இப்போ ட்ராலி ஷாட் வச்சு எடுத்தாச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு படம் பார்க்கும்போது நான் என் ஃப்ரெண்ட் சீட்டில் சொல்லிட்டு கும்பலாக உட்காந்து அப்போது வந்து தனுஷும் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய வெற்றி அடையும் படம்னு செல்வராகவன் சார் வெற்றி அடையும்னு எதிர்பார்க்கல நானும் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு எதிர்பார்க்கல நான் இந்த படத்தில் இருப்பேன்னு நினச்சிருந்தேன் நானும் இல்லை அதில் பார்த்துட்டே இருக்கும் அந்த சாங்கில் வந்து பார்த்தா என்னுடைய பாதி மூஞ்சி தெரியும் தனுஷும் ஷெரினும் பக்காவாக இருப்பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி அவர் பெரிய லெவலில் இருக்கார் தனுஷ் அவரோட படத்தில் முதன் முதல் கிடச்ச வாய்ப்பு கொஞ்சம் மூஞ்சி தெரிஞ்சிடக்கூடாதா இதெல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் படங்களில் நம்ம ரொம்ப அதாவது திரையில் வராமல் திரைக்கு பின்னால் நிறைய சீன்கள் கட் ஆகும் அதே மாதிரி சினிமாக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஏ ஒன்
நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருந்தையாவது போய் கேட்டு பாருங்க. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நிறைய பசங்க டிக்டாக்ல பண்ணி, அதே மாதிரி அந்த கத்தி எடுத்துன்னு குத்துற மேட்ரு, அதாவது ஒரு பைத்தியக்காரன்லேயே பைத்தியக்காரன் எப்படி, அதாவது குடிகாரன்லேயே எந்த அளவுக்கு போத குடிக்காரன். இவன் என்னென்னா ஆக்சுவலாக அது வந்து பீர் பாட்டில் மாற்றி குத்துருவானு. குத்தும்போது பீர் பாட்டில் தான் எடுத்தேன் குத்தேன்னு நினச்சினா கூட, குத்தும்போது அந்த பீர் பாட்டில் கூட அந்த பீர் பாட்டிலையும் கத்தின்னு நினச்சினா மேலே அப்படி தூக்கம் பாருங்கள். சரி, அதுதான் அற்புதமாக அவதி போச்சு. அதே மாதிரி இந்த வெற்றிகளாக சந்தோஷமாக, ஒரு ஒரு வெற்றிக்கு முன்னாடியும் சென்டிமெண்ட்டாக ஏதாவது ஒரு சொதப்பலாகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தானே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். இது யாருக்குமே தெரியாது. விவேக் சார் தூக்கின தோளில் தூக்கி நான் ஆடணும், யாருக்கும் தெரியாது, நான் சொல்லலை. நான் ஒரு காமெடியன், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எப்படின்னு எதில் கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்குன்னா விவேக் சார் பெரிய காமெடி நடிகர், அவரை தோளில் தூக்கி வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சான்ஸ். இதை மிஸ் பண்ண முடியுமா? அவர் தூக்கி நான் அப்படி ஆடுறேன், அந்த மியூசிக் போகிறாங்க, காட்டு குயில் மனசுக்குள்ளே அந்த சாங் போகிறாங்க, ஆடிட்டே இருக்கும். கட் 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 கட், நான் டைரக்டர் கட்டாச்சு, ஒன் மோர் நாள் ஆஹா அப்படின்னு மல்ல இறக்கி விட்டு சொல்லாமல் அப்படியே சமாளிச்சிருக்கு. அடுத்த டேக் போகுது, அடுத்த டேக் தூக்கிட்டோம். இதில் வேறு ரெயின் எஃபெக்ட், அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே அப்படியே ஓகே சொல்லணும், ஓகே சொல்லணும்னு, ஓகே டேக் ஓகே அப்படின்னு மொல்ல இறக்கி விட்டு அப்படி நைஸாக அண்ணாண்ட போயிட்டு பின்னாடி போயிட்டு அப்படியே வச்சுன்னு கை வச்சுன்னு தடவிண்டு. எனக்கு மட்டும் இல்லை, இது சினிமாவுடைய அதாவது மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நிறைய சோகங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய இழப்புகள். மீண்டும் மீண்டும் சிரிப்பு ஷூட்டிங்கு, ஷூட்டிங்கில் போயிட்டு ராத்திரி 10:30 ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன். என் பையன் ஃபோன் மேலே, வீட்டிலேருந்து ஃபோன், ஒரு 16 ஃபோன் மிஸ் கால் ஃபோன். அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் பையன் என்ன பண்ணால், அப்பா பாட்டி ஒரு மாதிரி இருக்க பண்ண, என்னடா பாட்டிக்கு உடம்பு ஒரு மாதிரி, அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வரேன். என்னென்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா அப்படியே அஹ் அஹ் அஹ்ன்னுதாங்க, அவ்வளோதான், அப்படியே இருந்தாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டம் போனால் வந்து அட்மிட் ஆச்சு, அப்படியே இருந்தது. பட் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சோன்ற ஒரு சந்தோஷம், அந்த 40 நாள் என்னை எப்படி குழந்தையா 40 வயசு வரலும் பார்த்துருந்தாலும், அந்த 42 நாள் எங்கள் அம்மாவை நாங்கள் குழந்த மாதிரி மா சாப்பிடுமான்னு பூட்டினோம் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சந்தோஷம். பணம் காசு எதுவுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் முக்கிய கிடையாது, நல்ல தாய் தகப்பன்களோடு அவங்க சொல்கிறது கேட்டு அவங்களோட இருக்கணும், அதே மாதிரி நல்ல நட்புகளாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், எல்லாமே நம்ம நல்லதே நினைக்கணும். அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கேன். இன்றைக்கி மிகப்பெரிய படங்கள்லாம், பெரிய பெரிய படங்கள்லாம் நடிச்சிட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படுங்கன்னு நான் சொல்லுங்கள், பொறுமையாக இருங்க. சினிமா எப்படின்னா வந்து நம்ம வந்தவுடனே மொத்தத்தை வாரி போயிடுறதுலாம் கிடையாது. சினிமாவுக்கு வர வேண்டியவங்களுக்கு, வரவங்களுக்கும் நான் இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்கூட, நம்ம சம்பாத்தியம், அதாவது நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாராவது வீட்டை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் சினிமா வரலாம். நம்ம சம்பாரித்து இதில் சம்பாரித்து தான் தாய் தகப்பனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இதில் வரவே கூடாது. ஆனால் இதை போல் வாரி கொடுக்குற தொழிலும் கிடையாது, இதை போல் வாரி விட்டுற தொழிலும் கிடையாது. இப்போ நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது பல கோடிகள் புழங்குற ஒரு பெரிய கனவு தொழிற்சாலையாக பார்க்குறோம். இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆசை, சரி ஒரு தொழில் பண்ணிவிட்டு சினிமாவில் ஒரு வாய்ப்பு தேடலாமான்னு. ஸோ அப்படி பார்க்குற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சினிமாவுக்கு வரலான்றது வந்து எப்படின்னா, அவங்க வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி சினிமா வந்து திடீர்னு காற்றால் ஆரம்பித்தா ராத்திரி விடிய விடிய போவோம், அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நேரங்கள்லாம் கிடச்சி எல்லாம் பண்ணிச்சுன்னா அவங்க வரலாம். நல்லா 20 வருஷமாக உட்காந்துட்டுருக்கேன், என்றைக்கு இருந்தாலும் சினிமா ஒன்று ஜெயிக்க வைக்கும். ஆற்றுல பாதி, சேத்துல பாதி, கழுவி இதில் கடைசியில் இருக்கும்போது நான் கூட தான் எங்கேயாவது டிரைவர் வேலைக்கு போகலாம், எங்கேயாவது ஒரு மளிகை கடையில் வேலைக்கு போகலாம், எது வேணாலும் பண்ணலாம். நடிகன்னா எப்போ வேணாலும் எந்த வாய்ப்பு வேணாலும் வரும், அலர்ட்டாக இருக்கணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஆசை, ஒரு வெறியோட வர்ற பிளான் பண்ணி வர்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், இவரை மாதிரி வரணும் அப்படிலாம் இருக்கும். பட் உங்களுக்கு அது இருந்திருக்காது, சும்மா கேஷுவலாக வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் யார் இன்ஸ்பிரேஷன், வந்ததுக்கப்புறம் எப்படி ஆகணும்னு ஏதாச்சும் இருக்கா, இந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி? எனக்கு ரசித்த ஒரு மிகப்பெரிய நடிகர் நான் லூஸ் மோகன் சார். லூஸ் மோகன் சார் நானும் உக்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். அவர் சொல்லுவார் என்கிட்ட, சாதாரணமாக தான் பேசுவார், அவரும் நடிக்க வந்துட்டா நடிக்கும்போது அவர் வாய்ஸ் மாறும், நாலு பக்கமாக தண்ணியை நடுவில் தம் துண்டி ஆடும், அந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ண சொல்ல அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அப்படியே அழக தூக்கிய அழக தூக்கிய அழக தூக்கிய பொத்தினு போட்டாங்க. எங்கே போட்டாங்க? தண்ணியில் போட்டாங்க. ரொம்ப யதார்த்தமாக காமெடி வந்து ஏற்றி இறக்கி பண்ணணும், ராகத்தின் அடிப்படையில் காமெடி பண்ணணும். லூஸ் மோகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே போய் லெஃப்டில் போய் பீச்சுக்காக போனால் என்ன வரும் என்ன சார் வரும், எனக்கு கோவம் வரும், ரைட்டில் போனால் தான் ஊடு வரும். நேற்று நான் பள்ளிக்கூட்டிக்கு போகவே இல்லை, எங்கள் டீச்சர் என்னை திட்டில் ஏன் சொல்ல ஏன் சார், நேற்று நாத்தி ஆயிப்பேன். அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் அசால்ட்டு பண்ணிட்டு போயிடுவார் அவர்.
அப்படின்னாலும் அப்படியே உக்கா மக்கா சிரித்து தேட்டரில் கிளாஸுக்கு வரணும். நீங்கள் லொல்லு சவால் நிறைய படத்தை கலாய்ச்சிருக்கீங்க, அப்படி கலாய்ச்சி தனி நபர் தாக்குதல், அதாவது உங்கள் மேலே பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா? பேஸ் பண்ணாத பிரச்சனையாக்கா அடிச்சு உடச்சி என்ன பண்ண தெரியுமா? எம்ஜிஆர் அந்த ரிஷா வண்டியில் ராஜா அந்த சாங்கில் நாவகாயின்னு இருப்பேன், வேறு மாதிரி கலாய்ச்சிருப்பான் ராசன். ஒருத்தன் என்ன பண்ணான் ஃபுல்லாக குஷ்டு போதில்லை, நீ ஏன்டா அவக்கா அந்த பக்கத்தில், ஏய் உன்னையாவே அவள் கடத்தணும் அந்த பாட்டில் எம்ஜிஆர் தாண்டா உக்காந்துருக்கணும், நீ ஏன்டா உட்காந்து உள்ளபடி இந்த மாதிரிலாம் பெரிய சிக்கல் சோதனைகள்லாம் வரும். அதாவது இது ஒரு கலகலப்பான, கஷ்டத்துக்கு கஷ்டமும் இருக்குது, சந்தோஷத்துக்கு சந்தோஷமாக இருக்குது, பணத்துக்கு பணமும் இருக்குது, பொறுமைக்கு பொறுமையும் உணும், எல்லாம் உண்டான ஒரு மீடியா சினிமா. உங்கள் லைஃப்பில் லொல்லு சபை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஸோ லொல்லு சபை முடிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லைம்மா, அதாவது எப்படின்னா லொல்லு சபா வந்து ஒரு பக்கம் வந்து சேனல்களில் வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் லொல்லு சபா எல்லாருக்கும் ப்ளஸ்னாலும் இன்னொரு பக்கம் லொல்லு சபாவில் நாங்கள் நிறைய எழுந்திருக்கோம். அதனால் அதில் வந்து லொல்லு சபா நிற்கும்போது நிற்கப்போது சாரிப்பா அப்படி தான் தோணும், அபாடா அப்படின்னு தோணும். ஏன்னா வெண்டு நிமிந்து போயிடும், ஓடி வந்தால் ஓடி வரதே 40 வாட்டி ஓடி வரணும். அதில் மசாலா வாசனை இதில் சொல்லியிருப்பேன், அந்த பொண்ணு ஓடி வந்து விழும், எதுக்கு நீ ஓடியாந்து விழுவுற, இது மண் வாசனை படம், இதில் சினிமாவில் 3 வாட்டி வந்து அடி அடி சினிமா அடி 3 வாட்டி விழுவப்பா, இது லொல்லு சபா அடி 30 வாட்டி விழ வச்சு முட்டியே போயிடுவானுங்க அப்படின்னு அந்த மாதிரி கதையாக வெண்டு நிமிதம். அதாவது கத்தி சீனில் கத்தி ஓணும், ரியல் கத்தி, பிச்சுவா கத்தி, சரியான கத்தி எடுத்துருவான்ட்டான். மாடியிலேருந்து நான் இறங்கி வரேன்னா மாஸ்க்கு போட்டுன்னு, பேய் மாஸ்க்கு போட்டுன்னு ஒருத்தன் வந்து அந்த மண்டவோடு மாஸ்க்கு போட்டுன்னு வந்து என்னை கத்தியால் குத்துனான் தலைகினார். மாடியிலேருந்து இறங்கி சருகுன்னு குத்துறான் ரிஜம் கத்தி, கொஞ்சம் கொஞ்சம் திரும்பினா குத்தி உள்ளே இறங்கிடும் போல, அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படியே அப்படியே தழுக்க போனேன். ஒன்மர் போங்கண்ணே, பஸ் பிளாஸ்டிக் கத்தியாக இருந்தால் பரவாயில்ல, அட்டை கத்தியாக இருந்தால் பரவாயில்ல, நெஜம் கத்தி எவ்வளோ பெரிய கத்தியை ஷார்ப்பாக கொடுத்துட்டு அதில் ஒரு பேய் வீடுன்னு ஒரு கான்செப்ட், அதில் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் லொல்லு சபாவில். அதனால் என்னென்னா எங்களுக்கு வந்து அது இருக்கிறது போகிறது பற்றி கிடையாது, இருந்தால் நடிச்சமாக போனோமா காசு அவ்வளோதான். அப்போ ஒரே ஒரு கேள்வி கடைசியாக கேட்டுக்கிறேன், இப்போ உங்கள் கூட நடித்து லொல்லு சபா மாதிரி சின்ன திரையில் ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டாராக இருக்காங்க இல்லையா, அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி அவங்க இருக்காங்களா இல்லை குணங்களில் மாற்றம் வந்திருக்கா? என்னை பொறுத்தவரையிலும் எங்களோட கூட நடித்த நடிகர்களில் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்க நடிகர்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்படின்னா நம்ம கூட நடித்த நடிகர்கள் அப்போ இருக்கும்போது ஏன் இவ்வளோ தூரம் வெளிப்படையாகவே சொல்லிடலாமே, உன் மனசில் என்ன வச்சுன்னு கேள்வி கே, நீ ஒரு 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 என்ன மைண்டில் வச்சுன்னு கேள்வி கேட்குறேன் எனக்கு தெரியும் இல்ல. என்ன விஷயம்னா நாங்கள்லாம் வந்து நடிச்சுன்னு இருக்கும்போது பசங்கள்லாம் இருந்தாங்க, அந்த பசங்கள்லாம் இது வந்து பெரிய லெவலில் வந்துட்டாங்க, அதை பார்த்து உங்களுக்கு வயிறு எரியல அதானே உன் கணக்கு, அதே மாதிரி தான் வயிறு எரியலான்னு தானே உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படித்தான். அதாவது எப்படின்னா நம்ம பசங்க கஷ்டப்பட்டானுங்க இன்றைக்கி நல்லா இருக்கானுங்க சந்தோஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வாங்குகிற ஒரு விஷயங்கள் இருக்குது சினிமாவில், ஒரு நல்ல நடிகராக இருந்தால் கூட அவனுக்கு எதிர நடிக்கிறவன் நல்லா பண்ணால் தான் இந்த காமெடி எடுக்கணும், அவன் ஜோதைப்பிட்டான்னு வச்சுக்கணும், இந்த காமெடி அடி வாங்கிடும், இதான் விஷயம். அவங்களுக்கு மூடு மாறிடும், அவன் ஜாலியாக பண்ணுறப்போ இவங்க விதவிதமான மூடு விதவிதமான கற்பனைகள் தரும். வடிவேல் சார்லாம் பீக் 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 சும்மா சமப்பி கூட இருக்கா பசங்கள்லாம் பார்த்தா கவுண்டர் 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 ஜாலியாக எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் இது ஒன்று சொன்னால் அது முட்டாள்தனமாக ஒன்று பண்ண அதை வச்சு ஒரு டெவலப் பண்ணுவார். அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் எங்கள் வெண்ணிரடங்கு சார் சொல்லுவோம், வடிவேல் மாதிரி ரொம்ப நல்ல ஒரு டைப் செஷன், வடிவேல் நல்ல ஒரு க்ரியேட்டிவ். அந்த மாதிரி சந்தானத்துக்கு வந்து நம்ம சந்தானம் வந்து ஏதாவது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அதை வச்சு அவர் ஒன்று பிளான் பண்ணுவார். அந்த முட்டாள்தனத்தையே வச்சு நம்ம பண்ணுற முட்டாள்தன சேட்டைகளை பற்றி. அதனால் இன்றைக்கி வளரும் கலைஞர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, இந்த சினிமாவை நம்பி வெப் சேனல்ஸோ மீடியாவோ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கலைத்துறையை நம்பி வர அத்தனை பேருக்கும் நான் மனதார வந்து கடவுளை வேண்டி வாழ்த்துக்கிறேன், நீங்கள்லாம் பெரிய லெவலில் வரணும், பெரிய வெற்றி அடையணும், நன்றி வணக்கம்.